Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பீக்கங்க அண்ட் கற்பூரவல்லி பஜ்ஜி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீர்க்கங்காயே இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. கற்பூரவல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. கடலை மாவு 1 கப், பஜ்ஜி மாவு 1/2 கப், பீக்கங்கா கற்பூரவல்லி தலை தேவையான அளவு. கடலை மாவையும் பஜ்ஜி மாவையும் கட்டி இல்லாம கரைச்சுக்கங்க. பஜ்ஜி மாவுலயே உப்பு இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பீக்கங்காய பஜ்ஜி மாவுல mix பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க, பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க. இல்லனா உள்ள இருக்க பீக்கங்காய் கருகிரும். இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கற்பூரவல்லி தலைய அதே மாதிரி பஜ்ஜி மாவுல mix பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கற்பூரவல்லி தலை சாஃப்ட்டா இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து mix பண்ணி போடுங்க, இல்லனா உடைஞ்சிரும். இந்த தலை சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த தலையை டைரக்டா சாப்பிட முடியாது, அதனால இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சீங்கனா குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பீக்கங்க அண்ட் கற்பூரவல்லி தலை பஜ்ஜி ரெடி. இது ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சஷ்மி ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.